ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை இன்டோ ட்ராவல். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் பீலமேடில் இருக்கிற அஷ்டாம்ச ஸ்ரீ வரத ஆஞ்சநேய கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ஏற்கனவே இந்த கோயிலை பற்றின சிறப்பான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பயங்கரமான வரவேற்பு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்று, தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து காய்கறிகளையும் பழங்களையும் வச்சு 10,008 பழங்களை கொண்டு பல காப்பு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதே வந்து பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு பயங்கர க்யூ இருந்தது, எல்லாத்துலேயும் நின்று இதை ஒன்றுன்னா வந்து பார்த்துட்டு போகிறதே வந்து கண்ணுக்கு அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து பழம் காய்கறிகளையும் அந்த இடத்தையும் வந்து அமர்க்களப்படுத்திட்டாங்கன்னே சொல்லணுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே வந்து மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், 10,008 பழங்களை கொண்டு பழக்கப்பு அலங்காரம் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்தது. எப்போவுமே நம்ம அஷ்டாம்ச ஸ்ரீ வரதா ஆஞ்சநேயருக்கு நல்ல சிறப்பான தோற்றம் தான் இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், இந்த மாதிரி ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு, பொங்கல் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சூப்பரான அலங்காரங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ தீபாராதனை இன்றைக்கி வந்து இப்படி தான் இருந்தார் ஆஞ்சநேயரை. தலையில் கிரீடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் தங்க கவசம், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம கும்பிட்டு வெளில வந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.